பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருவழிப்பாடு புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 8. இந்த நான்கு உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள் இருந்தன. உள்ளும் புறமும் கண்கள் திறந்திருந்தன. தூயவர் 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரவிருக்கிறவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையராது பாடிக்கொண்டிருந்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். ஏனென்றால் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். ஆண்டவரை நாடி தேடி வந்து அவருடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாயிருக்கின்றது. எனக்கு மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பமும் அதுதான். தன்னுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக சாதாரண ஒரு மனிதராக நம்மை போல் இந்த உலகத்தில் கடந்து வந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். பாருங்கள், இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் ஆராதிக்கிற கடவுள் உங்களை தப்புவிப்பாராக. அப்படி என்றால் நீங்கள் ஆராதிக்கக்கூடிய ஒரே ஒரு மெய்யான கடவுள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்க வேண்டும். அவர் வழியாக தந்தை கடவுளை மாட்சிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் உங்களை பெருமைப்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில் இடர்கள் வரக்கூடிய நேரத்திலே, உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் சோகங்களும் சூழ்ந்து வரக்கூடிய வேளையிலே, துன்பங்கள் கண்ணீரும் வரக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் அதிலிருந்து உங்களை தப்புவிப்பார். எனவே விண்ணையும் மண்ணையும் படைத்து நம்மை அவருடைய நண்பராக மகனாக மகளாக ஏற்றுக்கொண்ட நற்கருணை நாதர் மீது கண்களை பதிய வைக்க வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவோ ஆசைகள் இருக்கின்றன, சொத்து சுகங்கள் இருக்கின்றன, செழிப்போடு இருக்கின்றோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் கடவுள் இல்லை என்றால் நம்மால் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ முடியாது. ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய மனதில் ஒரு கலக்கம் இருக்கும். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி எப்பொழுதுமே அவரிடம் அதிகாலையிலே ஜெபித்து அவரை ஆராதித்து விட்டு அவருக்கு நன்றி செலுத்தி விட்டு அந்த நாளை ஆரம்பித்து பாருங்கள். அந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாளாக இருக்கும். தானியேல் புத்தகத்தில் ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. தானியேல் 3:28 இறை வார்த்தை. அப்பொழுது நெபுக்கத்நேசர் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக. தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். எனவே இங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ வழிபடக்கூடிய அந்த கடவுளை வழிபட வேண்டும் என்று அந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருந்த நெபுக்கத்நேசர் சொல்லுகின்றார். அவர் ஒரு புற இதை சார்ந்தவர். அவர் ஆண்டவரை அறியாதவர். ஆனால் இந்த 3 இளைஞர்களும் ஆண்டவராகிய கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவரிடம் ஜெபித்து அவரை ஆராதிக்கக்கூடியவர்களாய் இருந்தபடியினால் ஆண்டவர் எரிகிற அக்கினி சூளையில் இருந்து அவர்களை தப்புவித்தார். உங்களுடைய வாழ்க்கையும் எரிகிற அக்கினி சூளையை போல் இருக்கலாம். கஷ்டங்கள் வெந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காய்கறியை போல நீங்கள் வெந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் அப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து உங்களை தப்புவிக்கக்கூடிய கடவுளாய் இருக்கின்றார். எனவேதான் ஒவ்வொரு நாளும் நற்கருணை நாதரை தேடி வர வேண்டும். அவரை தேடி வந்து அவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அதை தியானித்து அவருடைய வார்த்தைகளில் கண்ணும் கருத்துமாய் இருந்து வாழ்ந்து பாருங்கள்.
நீங்கள் விரும்பத்தக்க மகிழ்ச்சிக்கு மேலான மகிழ்ச்சியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். எனவே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க மறந்து விடாதீர்கள். அதேபோல் பாருங்கள், தானியேல் என்கின்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர் என்ன செய்தார்? எப்பொழுதும் மூன்று வேளையும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒரு இளைஞராக இருந்தார். ஆண்டவர் அவரை சிங்கத்தின் பிடிகளிலிருந்து தப்புவித்தார். அந்த நேரத்திலும் அரசர் சொல்லுகின்றார், தானியேலுடைய கடவுள் வாழ்த்த பெறுவாராக, புகழ பெறுவாராக. எனவே அந்த ஒரு கடவுளைத்தான் இனி வழிபட வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து, நீங்கள் வேலை செய்கின்ற இடத்தில், உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இப்படி சொல்லியிருக்கிறார்களாம். அப்படி சொல்லவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருக்கின்றது என்பதை அறிந்து ஆண்டவரிடம் கடந்து வந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு ஜெபித்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பல வகையான மக்களை இந்த உலகத்தில் நாம் சந்திக்கின்றோம். அவர்கள் மனிதர்களை ஆராதிப்பார்கள், மனிதர்களை பெருமைப்படுத்துவார்கள். அவருடைய சொந்த நலத்திற்காக அவர்கள் மனிதர்களுடைய காலை பிடித்து அவர்களுக்கு துதி பாடிக்கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் கடவுளில் நிலைத்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் அருவறுத்து விடுவார், அவர்களை புறம்பே தள்ளி விடுவார். நீங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் நடந்து ஆண்டவரை தேடி வந்து அவரிடம் ஜெபித்து அவரை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறக்கூடிய நேரத்திலே உண்மையிலும் உண்மையுமாக அவர் உங்களை எல்லா இன்னல்களிலும் இருந்து தப்புவிப்பார். எனவேதான் இந்த நாளிலே, இந்த புதிய நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கும் பொருட்டு ஆண்டவர் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லும்படியாக எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார். இந்த ஜெபத்தையும் இந்த செய்தியும் நீங்கள் ஏதாவது ஒரு மூலையில் இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை அறிந்து பாருங்கள், ஆய்ந்து பாருங்கள். ஆண்டவரை வருத்தக்கூடிய வழியில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அதில் இருந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டு மனமாறி வாங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 6:3 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவருடைய மாட்சியால் நிறைந்திருக்கின்றது. பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, வான தூதர்கள் அவரை புகழ்கிறார்கள், அவரை சூழ்ந்து இருக்கக்கூடிய அவருடைய சீடர்கள் புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். விண்ணகத்திலே எப்பொழுது மகிழ்ச்சியாய் இருக்கின்றது. ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்கள் எல்லா புனிதர்களும் புனிதைகளும். அவர்களுடைய கூட்டத்தோடு நாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் எல்லா இன்னல்களில் இருந்தும் உங்களை தப்புவிப்பார். எனவே ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நேரத்தில் சிறிது நேரம் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களாம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே நாங்கள் உமை தேடி நாடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, உமை ஆராதிக்காத பிள்ளைகளாய் வாழ்ந்து இருக்கின்றோம். ஏனோ தானோ என்று வாழ்ந்து ஆண்டவரே உமது திருமுகத்தை தரிசிக்காமல் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து இருக்கின்றோம். மனிதர்களை பெருமைப்படுத்தி எங்களுடைய ஆசைகளுக்காக, எங்களுடைய தேவைகளுக்காக மனிதர்கள் முன்பாக துதி பாடி பெருமைப்படுத்தி இருக்கின்றோம். அப்படிப்பட்ட செயல்களுக்காக உமது திரு சமூகத்திலிருந்து மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை தப்புவிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே, இந்த நேரத்திலே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தப்புவிப்பீராக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்கள் இன்னல்களிலும் இருந்து அவர்களை தப்புவித்து உமை ஆராதித்து வணங்கக்கூடிய பிள்ளைகளாய் அவர்கள் மாற வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து
எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ளவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியோ எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருப்போம். ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நற்கரணை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.